அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏழையும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான வேளையிலே தேவன் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுத்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். இன்றைக்கு செய்திக்கு முன்பாக நாம் கர்த்தரை துதித்து அவருக்கு ஆராதனை செலுத்தி அதற்கு அப்புறமாக நாம் செய்திகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் இன்றைக்கும் ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடும் பாஸ்டர் ஷீலா அவர்களோடும் கூட இணைந்து இந்த பாடலை பாடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. தேவன் உங்களை பலப்படுத்தி அற்புதமாய் ஆண்டவர் ஒரு சாட்சியா இந்த பூமியில உயர்த்துவார். கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமன்னான் அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமன் தேவன் ஒரு குயவனை போல கர்த்தர் அன்பின் கரங்களினாலே அவருடைய சாயலாக ஆண்டவர் நம்மை வணைந்து எடுத்தார். இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தரே அமைப்பு கண்களினால் காண்கின்றேனே. இந்த காயார் தேசமாதை கண்களினால் காண்கின்றேனே. கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. அவர் ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர், நீங்க ஆழ்கடல் போல பிரச்சனை வந்தாலும் அதுல நீங்க அசையக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட உங்கள் படகிலே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. சீடர்கள் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தாங்க, ஆள் கடல் காற்று வீசி படகை அசைத்தது, பயந்து போனாங்க. இயேசு சொன்னார், விசுவாசமாக இருங்க, உங்க விசுவாசம் எங்கே போனது என்று சொன்னார். இயேசு நம் படகில் இருக்கின்ற பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. சீடர்கள் பயந்தாங்க, ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க, உங்க படகில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களை சரியான அவர் அக்கறையில போய் சேர்ப்பார். வாழ்க்கையிலே அவர் பரலோகம் போய் அவர் பத்திரமாக உங்களை சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? பயம் என்பது ஒரு தீய சக்தி. கடந்த தொடரில் கூட பார்த்தோம் பயத்தை குறித்து. பயம் என்பது அது ஒரு தீய சக்தி. அது பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தரிடத்திலிருந்து பயம் வருவதில்லை. பயத்திற்கு காரணம் எல்லாம் சாத்தானவனாக இருக்கிறான். அதான் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறார். பாருங்க, திருடுறது கொள்றது அழிக்க வந்தா பயம் உண்டாகும். பாருங்க, அதை யார் கொடுக்கிறான்? சாத்தானான் கொடுக்கிறான். நானோ ஜீவன் உண்டா இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று இயேசு சொன்னார். பாருங்க, அது மட்டுமில்ல, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபிரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமை கர்த்தர் தேற்றினார். ஆபிரகாமை கர்த்தர் என்னை வந்து ஊர் என்ற பட்டணத்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது ஆபிரகாமுக்கு சொல்றாரு, பயப்படாத ஆபிரகாமே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், அது மட்டுமல்ல உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் நமக்கு பெரிய பலனாக இருக்கிறார். நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து நமக்கு பலன் வருகிறது. அதனால் தான் 2 தீமோத்தேயு 1:7 பவுல் சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்ட்ரென்த்துக்கு சோர்சஸ் யாருங்க? கர்த்தர் தான். தேவன் தான் நம்முடைய நமக்கு எப்படிப்பட்ட பயத்தை கொடுப்பது கிடையாது, பலமும், பயத்திற்கு பதில் பலமும் அன்பும் தெளிந்த ஒரு புத்தியை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சாத்தானன் வந்தானாக்க நமக்கு பயத்தை கொடுக்கிறான், நமக்கு நம்முடைய பலனை எடுத்து போடுகிறான், நம்மளுக்கு அன்பு இல்லாமல் செய்து விடுகிறான், தெளிந்த புத்தி இல்லாமல் செய்து விடக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் பவுல் சொல்கிறார், தேவன் தான் நமக்கு பயத்தை நீக்கக்கூடிய அந்த ஆவி, பலத்தை கொடுக்கிறாரு, அன்பை கொடுக்கிறாரு, தெளிந்த புத்தியில கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் பயத்தின் நேரத்தில் நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை பேசணும். ஹல்லேலூயா. அப்ப பயம் நிறைந்த வார்த்தைகளை அடையாளம் கண்டு அதை தூக்கி எறிந்து விட்டு ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு நீண்ட ஆயுள் நீடித்து நிற்கும். ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகும்? நல்ல எதிர்காலம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. நல்ல எதிர்காலத்தை விரும்பக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில பேசுங்க. பயத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. அந்த இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் படகில் அவர் இருக்கிறார். உங்கள் படகு கவலணும்னா இயேசு அவரும் சேர்ந்து கவலணும். அவர் அண்ட சராசங்களை படைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்கு காற்றை உண்டாக்கினவர் அவர் தான், கடலை உண்டாக்கினவர் அவர் தான். அது என்ன முடியாது, அது அவரை சேதப்படுத்த முடியாது. உங்கள் படகிலே, உள்ளமாய படகிலே இயேசு இருக்கிறார் என்ற அந்த மன தெளிவு உங்களுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. பயம் வந்துச்சுனாக்க என்ன ஆகும் பாருங்க? பயம் என்பது அது பார்த்தீங்கன்னாக்க வியாதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பயந்து பயந்துனாக்க உங்களுக்கு என்ன உண்டாகும்? இருதய நோய் வர ஆரம்பிக்கும், வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு அநேகருக்கு வியாதிகள் வருவதற்கு ஒரு காரணம் பயம். பயம் இருந்துச்சுன்னா என்ன உண்டாகும்? வியாதி, ஒரு சின்ன கட்டினால் அது கேன்சர் கட்டு என்று பயந்து பயந்து என்ன உண்டாகிறோம்? அது உண்மையிலே கேன்சர் கட்டியாக மாறிவிடும். பயம் ஒன்று என்ன செய்கிறது? வியாதியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது, வியாதியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. பயம் என்ன செய்யும்னாக்கா, பயம் வந்து விட்டு வந்தாச்சுனாக்கா சரீரத்தை பலனைப்படுத்தும். உங்களால
உற்சாகமா எந்த காரியத்தை செய்ய முடியாது. சரீரத்தில் பலன் இல்லாமல் போய்விடும். புரியுங்களா? வியாதியை கொண்டு வருகிறது பயம். இரண்டாவது, சரீரத்தை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹாலேலூயா. மூன்றாவதாக, உங்களுடைய உள்ளத்தின் உறுதியை குலைக்கக்கூடியதாக இருக்கிறது. பயம் என்ன செய்கிறது? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதி, தைரியம், அதை என்ன செய்கிறது? அதை உடைத்து போடக்கூடியதாக இருக்கிறது. தைரியம் இல்லாத மனிதனாக இந்த பயம் உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹாலேலூயா. நான்காவதாக, பயம் வந்துருச்சுனாக்க உங்க புத்தியை பேதலிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. நன்றாக சிந்திக்க முடியாது. அதனால பவுல் சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்கிறாரு? தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப பயம் வந்துருச்சுன்னா தெளிந்த புத்தி இல்ல, புத்தி பேதலித்து போய் விடுகிறது. சரியாக சிந்திக்க முடியவில்லை. நீங்க என்ன செய்ய உங்களுடைய காரியங்கள், குடும்பத்தை நடத்த வேண்டிய காரியங்களிலே சிந்திக்க முடியல, படிக்க வேண்டிய காரியங்களே சிந்திக்க முடியல, வேலை செய்ய வேண்டிய காரியங்கள்ல என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியவில்லை. உங்களுக்கு வேலை இடத்துல பிரச்சனைகள் வருகிறது, அதனால கவலைப்படுறீங்க. வியாதி வருகிறது, ஏன்னா மருத்துவமனைக்கு செல்றீங்க. காலப்போக்கில் என்ன உண்டாகிறது? காலத்திற்கு முன்பாக மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், இந்த பயத்தின் மூலமாக. அதுதான் என்ன உண்டாகிறது? சரீரத்திற்கு வேதனை. சரியாக சிந்திக்க விடாமல் உங்களை செய்துவிடக்கூடியதாக இருக்கிறது. ஹாலேலூயா. பார்த்துட்டீங்கன்னாக்க கடைசியில இந்த பயம் என்ன உண்டாகிறது? உங்கள் ஆயுசு நாட்களை சுருக்கி விடக்கூடியதாய், உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எது? பயம். ஹாலேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஒன்று தெரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும். வேதவசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசுவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இயேசுவே நீர்தான் உலக இரட்சகர், என்னுடைய இரட்சகர், என்னுடைய பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினீர், நீரே இரட்சகர் என்று வாயினால் அறிக்கிடுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. அப்ப இன்று இந்த வேளையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாரா இருந்தாலும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் யார்? தேவனுடைய பிள்ளை. அவரை நீங்க விசுவாசத்தினால் ஏற்றிருக்கீங்க. அவருடைய பிள்ளையாய், அவர் உங்கள் தகப்பன், அவருடைய பிள்ளையாய் மாறி விடுறீங்க. அடுத்ததாக, கிறிஸ்துவுக்குள் நீங்க யார்? அவருடைய பிள்ளை. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமே, சுதந்திரமாமே. அப்பாவுடைய சொத்து யாரு? பிள்ளைகளுக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும், பொருளாதார ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். அது மட்டுமல்ல, நீங்க ஆண்டவர் இயேசு என்ன செய்தாரோ அதை காட்டில் பெரிய பெரிய காரியங்களை பூமியில செய்யும்படியாய் உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் உங்களால என்ன செய்ய முடியும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரியம். உங்களால் என்ன செய்ய முடியும்? அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் பயத்தை விரட்ட முடியும், பயத்தை கொண்டு வரக்கூடிய சாத்தானை எதிர்நோக்க முடியும், சாத்தானுக்கு சவால் விட முடியும். ஹல்லேலூயா. இப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் நீங்களால் என்ன செய்ய முடியும், என்ன சத்திற்கு சவால் விட முடியும், உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்க வாழ முடியும். ஹல்லேலூயா. அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனாலே இன்றைக்கு இந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய வழிகள் என்ன என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் இருக்கிறேன். பாருங்க, இந்த பயத்தை சாத்தான் கொண்டு வருகிறான். எதன் மூலம் கொண்டு வருகிறான்? பாவம் செய்வதன் மூலமாக பயத்தை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவன் பாவம் செய்கின்ற பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அவன் மனசாட்சி தேவ சமூகத்தில் வருவதற்கோ, தேவனை தொழுது கொள்வதற்கோ, ஆராதிப்பதற்கோ அவனுக்கு அந்த பயம், பாவம் செய்ததுனாலே அந்த பயம், ஏன்னா வந்து மனைவிக்கோ கணவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கின்ற பொழுது பயம் உண்டாகிறது. அவன் வாழ்க்கையில பயந்து பயந்து குடும்பத்தில் வாழ்றாங்க. ஐயோ, பிரச்சனை தெரிந்து விடுமே, கணவன் தெரிஞ்சா கணவன் நம்ம வெட்டி போட்டுருவானே, மனைவி தெரிஞ்சா மனைவி நம்ம தூக்கி வீசி எரிந்து விடுவாளே என்ற பயம். இந்த பாவம் செய்வதனாலே பயத்தை சாத்தான் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் பயத்தை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தரை நீங்கள் தேடுகின்ற பொழுது உங்களுக்கு பயம் இல்லாமல் போய்விடும். மூன்றாவதாக, விசுவாசத்தில் நீங்கள் பலன் கொள்கின்ற பொழுது பயம் உங்களை விட்டு அகன்று போய்விடும். நான்காவதாக, தெய்வீக அன்பை, உங்கள் வாழ்க்கையில் அன்பை
அதாவது டிவைன்லி லவ், தேவனுடைய அந்த அன்பை காண்பித்தீர்கள் என்றால் பயம் உங்களை விட்டு நீங்கிவிடும். ஐந்தாவதாக, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பயம் நீங்கிவிடும். ஆறாவதாக, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரம்பி இருக்கின்ற பொழுது பயங்கள் நீங்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஹாலேலூயா. அதனாலே உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு உலகத்தில் எல்லா விதத்திலும் எதிர்காலத்து குறித்து பயம், பிள்ளைகள் குறித்து பயம், கணவனை குறித்து பயம், ஏன்னா வேலை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்து பயம், ஏன்னா வந்து நம்ம வயதாகிவிட்டால் யாருக்கும் பாரமாய் போய்விடணும், நம்மளை மருமகள் நன்றாக கவனிப்பாளா, மகன் நன்றாக கவனிப்பானா, இல்லை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருவாங்களா, இப்படி பார்த்தீங்கன்னா வயது ஏஜிங் குறித்து ஒரு பயம், அதே போல் ஏதாவது நோய் வந்து விடுமா, என காலத்திற்கு முன்பாக மறித்து விடுவோமா, எல்லாம் பயம் ஏற்கனவே மனிதனை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு தான் நீங்க என்ன செய்யணும், பயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் பாவம். புரியுங்களா? ஆதியாகமம் 3:10 வசனம் 10 பார்க்கிறோம். ஏன்னா வந்து யார் பாவம் செய்தான், ஆதாம் பாவம் செய்ததுனாலே. ஆதியாகமம் 3:10, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். முதன் முதல் பயம் எங்க வந்து பாருங்க, முதல் மனிதனாகிய ஆதாமை ஏதன் தோட்டத்தில் ஆண்டவர் படைத்தார், ஆதாமையும் ஏவாலையும், அவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு சாத்தானுக்கு செவி கொடுத்ததினாலே, அவர் நிர்வாணிகளாக இருந்தால் அதனால ஓடி ஒளிந்ததினாலே, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் நினைச்சாங்க, ஓடி ஒளிந்து கொண்டார்கள், பயந்து. கர்த்தருக்கு பயம், பயத்தை கொடுத்தது யாரு, சாத்தான் கொடுத்தான். ஆதியிலே ஆதாமுக்கு சாத்தான் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால் கர்த்தருக்கு பயந்து ஓடி ஒளிந்திருக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாவத்தை வெறுத்து விட வேண்டும். புரியுங்களா? பாவத்தை என்ன ஆண்டவர் தூக்கி சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். அதே போல பாவத்தை வெறுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். புரியுங்களா? பாவத்தை வெறுப்பதற்கு தீவிரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் பயம் பயத்தின் ஆவியிலிருந்து விடுபெற முடியும். ஹல்லேலூயா. அக்கிரமங்களெல்லாம் முடிவா தீர்மானமா அகற்ற வேண்டும். என் வாழ்க்கையில அக்கிரமம் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் என்று ஒரு தீர்மானம். தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தோடு இருக்கீங்களா? உங்க பாவத்தை விட்டு நான் விலகுவேன் என்று ஒரு முழுமையான ஒரு விடாப்புடியான உடும்பு பிடியை போல ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏசாயா 59:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. வசனம் சொல்கிற பாருங்களேன், அக்கிரமங்களே பாவங்கள் தான் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறதா, பாவங்கள் தான் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனுடைய முகத்தை மறைக்குவதற்கு காரணம் என்ன, அக்கிரமம். ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமது காரணம் என்ன, நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்கள் தான். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய காலத்தில் ஒரு பழங்கால ஒரு கதை இருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க, ஒரு தம்பி சிறுவர்களாக இருந்தாங்க வச்சாங்களேன். அவர்கள் ஒருத்தன் தம்பி பிரைமரி 1 படிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அக்கா அவர்கள் பிரைமரி 3 படிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவங்க வீட்டில் அவங்க தகப்பனார் நல்ல ஒரு அருமையான கிளியை வளர்த்தார். கிளியை வளர்க்கின்ற பொழுது ஒரு நாள் இந்த பையன் செய்தான், குச்சியால் அந்த கிளியை அடிச்சுட்டான். அந்த கிளி செத்து போடுது. உடனே பயந்து போய் நிசிதான், யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி தோட்டத்தில் போய் அது ஒரு குழியை தோண்டி அந்த கிளியை புதைச்சிட்டான். ஆனால் இவன் அந்த கிளியை அடித்ததை அவங்க சகோதரி பார்த்துட்டாங்க. ஆனால் அவன் நினைச்சிட்டான், நான் கிளியை அடித்து கொன்றதை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து இருக்கின்ற பொழுது தகப்பனார் வெளியே சென்றவர், ஏன்னா பிள்ளைகளுக்காக வீட்டுக்கு வருகின்ற பொழுது சில ஏன்னா வந்து டிட்பிட்ஸு சாப்பிடுவதற்கு பலகாரங்கள் பழங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்தார். அப்போ வந்து வீட்டில் அதை எல்லாரும் கொடுக்கின்ற பொழுது சகோதரி என்ன பண்ணா, தன்னை வந்து தனக்கு அதிகமான பங்கு வேண்டும் என்று சொல்லி ஈக்குவலாக அவங்க அப்பா பிரித்து கொடுத்தார். அதிகமாக சாப்பிட வேண்டும் நினைத்து தம்பி நேரத்தில் போய் மிரட்டினான், டே தம்பி நீ உனக்கு கொடுத்துருக்க எனக்கு கொஞ்சம் கொடு, இல்லைன்னா நீ கிளியை அடித்து கொடுத்து அப்பாட்ட சொல்லிடுவேன், அப்பா உன்னை என்ன சொல்வார், அடித்து தோல் உரிச்சிடுவாருன்ட்டு பயம் நுறுத்தினான். இப்படியாக அவன் அதை சொன்ன உடனே தம்பி தன் இடத்துல இருக்கிறத பாதியை சகோதரிக்கு கொடுத்துட்டான், அக்காவுக்கு அவ சாப்பிட்டான். இப்படியாக இந்த கதை தொடர்ந்து போய்கொண்டிருக்குது. வீட்டில் ஒவ்வொன்றும் வாங்கி அப்போ தகப்பனார் அந்த பையன் கொடுக்கின்ற பொழுது சகோதரி நிசிவா அதை மிரட்டி மிரட்டி வாங்கி கொண்டிருந்தான். இவன் பார்த்தான், என்னடா இப்படியே போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தீர்மானித்தான், போய் தன் அப்பா இடத்துல, அப்பா நான் அந்த கிளியை யார் கொன்றதுன்னு நீங்கள் தேடிட்டுருந்தீங்களா, யாரும் தெரியலன்னு நான் தான் கொன்று போய் தேட்டேன் தோட்டத்தில் என்று அவன் சொன்னான். சொல்லிட்டு
இப்ப அக்காவுடைய அந்த பயமுறுத்தல் பாச்சா என்ன சில பழிக்கவே இல்லை. ஏன்னா மகன் டைரக்டா தம்பி அப்பா இடத்துல போய் அந்த தவறை சொல்லிவிட்டதுனாலே இப்ப தன்னுடைய அக்கால் தன்னை மிரட்ட முடியவில்லை. அக்காலுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹாலேலூயா. இப்ப அக்காவுடைய பயம் எடுபடாமல் போய்விட்டது. ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்த கோட்டைக்கு வருகின்ற பொழுது சாத்தானுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. ஹாலேலூயா. ஏனென்றால் இயேசு உங்க பயத்தை எல்லாம் நீக்கிவிட்டார். ஹாலேலூயா. மரணத்தை குறித்து பயம், பாவத்தை குறித்து பயம், வியாதி குறித்து பயம், எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்சிதாரு நீக்கி போட்டு விட்டார். அதனால் தான் வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் வசனம் 13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் வசனம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களை மறைக்காமல் என்ன செய்யணும், அதை வந்து மறைக்கிற யார் வாழ்வடைய மாட்டாங்க, அதை அறிக்கையிட்டு தேவனிடத்துல நம்ம வந்து சொல்கின்ற பொழுது தேவனுடைய இரக்கத்தை கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, உங்களுக்காக ரத்தம் சிந்தினது யார், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இடத்துல உங்க பாவத்தை சொல்லுங்க. உங்களுக்காக எந்த மனிதனும் ரத்தத்தை சிந்தவில்லை, எந்த போதகரும் ரத்தத்தை சிந்தவில்லை, எந்த பிஷப் உங்களுக்கு ரத்தத்தை சிந்தல. புரியுங்களா? நீங்க பாவ அறிக்கை செய்ய வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம், இயேசுவினுடைய சமூகமாக இருக்கிறது. ஹாலேலூயா. சங்கீதம் 31:12, தாவீது பாவம் செய்த பொழுது உடைந்த பாத்திரத்தை போல நான் ஆனேன் என்று சொல்கிறார். மனம் கசந்து தேவ சமூகத்தில் வந்து சங்கீதம் 51 முழுவதும் பாவ அறிக்கையினுடைய சங்கீதமாக இருக்கிறது. ஹாலேலூயா. அதில் என்ன சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 51:4, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானை நடப்பித்தேன் என்று அழுது மன்றாடினான். ஹாலேலூயா. தாவீது பாவம் செய்தாருங்க, ஆனால் அவர் பாவம் செய்தாலும் அவர் வந்து நின்ற இடம், ஓடி வந்து விழுந்த இடம் தேவ சமூகம். கர்த்தர் சமூகத்தில் விழுந்து பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை மன்னியுமா என்று, மன்னியும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தாரு. செய்த பாவத்தை அவர் மீண்டும் செய்யவே இல்லை. அதனால கர்த்தர் என்ன செய்தாரு, தேவன் என்ன, ஆண்டவர் என்ன செய்தாரு, எசேக்கியேல் 37வது அதிகாரம் வசனம் 24-25 என்ன சொல்லப்பட்டது போல, என் தாசனாகிய தாவீது என்று கர்த்தர் அவர் அழைத்தார். ஹாலேலூயா. பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டதினாலே என் தாசனாகிய தாவீது என்று சொன்னார். எ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். ஆண்டவருடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனிதனாக தாவீது மாறினான். காரணம், பாவத்தை அறிக்கை செய்தான், பாவத்தை விட்டு விலகினான். கர்த்தர் அந்த இருதயத்துக்கேற்ற ஒரு மனிதனாய் தாவீதை ஆண்டவர் அழைத்தார், வேதத்தில் எழுதி வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளின் நீங்க, அதனால சொல்றாங்க, என் தேவனால் என்ன செய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்றார். ஹாலேலூயா. கர்த்தரால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொல்கிறார். ஹாலேலூயா. காரணம், பாவத்தை அறிக்கை செய்து விட்டதினாலே, தேவன் என் இருதயத்துக்கேற்ற என்று தாசன் அவரை அழைத்ததினாலே கர்த்தர் சார் என் தேவனால் என்ன மதிலை தாண்டவேன், கர்த்தராலே என பார்த்தீங்கன்னா ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். ஹாலேலூயா. இந்த பலன் எப்படி வந்தது, பாவத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்ததுனால தான். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அப்ப பாவத்தை அகற்றி விடுங்க, பயம் நீங்கிவிடும். பயத்தை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன, பாவம். அந்த பாவத்தை நீக்கி விட்டீர்கள் என்றால், தேவனிடத்தில் ஓடி வந்து விட்டீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு அந்த பயத்தை நாவே எடுத்து போடுகிறார். இரண்டாவதாக, பயத்தை கொண்டு வருது என்னன்னாக்கா, தேவனை தேடாமல் இருப்பதனால்தான் பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 34வது அதிகாரம் வசனம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். தாவீது எவ்வளவு சொல்றார் பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தரை தேடின பொழுதுதான் கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்து எல்லா கரடி பயத்திற்கு, சிங்கத்தின் பயத்திற்கு, சவுல் ராஜாவின் பயத்திற்கு, கோலியாத்தின் பயத்திற்கு, எல்லா பயத்திற்கும் தாவீதை அவனோட மகன் அப்சலோம் அவன் மகன் அவனிச்சுதான் துரத்தினான். என கொள்வதற்கு எல்லா பயத்திற்கும் அவனை நீங்களாக்கி விட்டது என கர்த்தரை நான் தேடினேன். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கடி போல தாவீது நமக்கு சொல்றாரு, பயப்படுற பிள்ளைகளே கர்த்தரை தேடுங்க. நான் அப்படித்தான் பயத்தோடு இருந்தேன், கர்த்தரை தேடினேன், இனி எல்லா பயத்திற்கும் தேவன் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா. அப்ப இது கர்த்தரை தேடுகிற ஒரு காலம். பயத்தோடு இருக்கீங்களா,
வயத்தினால் வியாதி, குடும்பத்தில் குழப்பம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? ஒரு தீர்மானம் எடுங்க. இது கர்த்தரை தேடுகிற ஒரு நேரம். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேடுங்க. காலை எழுந்தவுடன் அப்படியே கர்த்தரை துதிங்க. ஹாலேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய நோக்கி பார்த்து அந்நிய பாஷையில் பேசி கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு தேசங்களிலும், கிட்டத்தட்ட 7 தேசங்களுக்கு அதிகாலையில் டெய்லி டிவோஷன் அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு போதகமார்கள் என பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டு, அதே போல் யூரோப் தேசங்கள், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, இப்படி எல்லா தேசங்களுக்கும் என கர்த்தருடைய செய்திகளை அதிகாலையில் தேவனை தேடி அந்த டிவோஷனலை அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு நாள் முழுவதும் எந்த பயம் இல்லாதபடி அந்த நாளை மேற்கொள்வதற்கேற்ற பலனை கர்த்தருக்கு கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க வசனம் சொல்கிறது, சங்கீதம் 105:3, கர்த்தரை தேடுவதனால் பல நன்மைகள் உண்டு, கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்கிறதா? கர்த்தரை தேடுனீங்கன்னா உங்களோட இருதயம் மகிழுமா? உங்களுக்கு சந்தோஷம் பாருங்க. மகிழ்ச்சி உள்ளவன் சங்கீதம் பாடக்கடவன். உங்க வாழ்க்கையில எல்லாம் நன்றாக நடக்கும்போது மகிழ்ச்சியா இருப்பீங்க. கர்த்தரை தேடுறவங்களுடைய இருதயம் மகிழ்கிறது என்று சங்கீதம் 105:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதம் 34:10, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க, ஆண்டவரை தேடிட்டீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 மலை பிரசங்கத்திலே சொன்னார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது சகலம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க. தேவனை தேடுகின்ற பொழுது அவருடைய ஒரு நன்மையும் தேடுகிறவர்களுக்கு குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா நன்மைகளையும் ஏராளமாய் தாராளமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சங்கீதம் 34:10 பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் வாழும் என்று சங்கீதம் 69:32 சங்கீதம் 69:32 கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் உங்களுக்கு ஆண்டவர் நீடித்தாயிலே கொடுக்கக்கூடியவராகி இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல சங்கீதம் 70:4, கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தினாவே என்ன, கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி போடக்கூடியவராக இருக்கிறார். மகிழ்ந்து நீங்க சந்தோஷப்படும்படியான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எஸ்ரா 8:22, கர்த்தரை தேடுகிறவர்கள் மேல் அவருடைய கரம் நன்மையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மையாகவே இருக்கலாம். இவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, தேவனை தேடுவதனாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதுங்க, அவரை தேடுங்க. அவர் ரட்சகராக அவருடைய பிள்ளையாய் மாறி தேவனை தேடுங்க. இவ்வளவு ஆசீர்வாதங்களாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இரவில் சொப்பனம் வருகிறதா, பயந்து அரண்டு எழுந்துங்களா, கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடி அந்நிய பாஷையில் பேசி ஜெபிச்சு நீங்க தூங்குங்க. ஆண்டவர் எல்லா பயத்திற்கும் உங்களை ஆண்டவர் சிவர் நீக்கி ஆண்டவர் விலக்கி போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடின தாவீதை கர்த்தர் தலைக்கே செய்தார். கர்த்தரை தேடாமல் அவருடைய குமாரனாகிய சாலமோன் கர்த்தரை தேடாதனாலே அவன் வாழ்க்கையிலே பயங்கள் வந்தது. தேவ சமூகத்தை விட்டு ஆண்டவர் செய்தார், அவனை துரத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 Kings 9:4, என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பாருங்க, சாலமோனுக்கு 700 மனைவிகள், 3 மறுமனையாட்டிகள். அவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை வணங்கினான். ஆண்டவர் சொன்னார், எப்பா மன உத்தமும் உன் தகப்பன் மன என் சமூகத்தில் உத்தமும் செம்மையுமாயிருந்தான், என்னை தேடினான், உன் ராஜ்யபாரம் இழைக்க வேண்டுமா தகப்பனை போல் இரு என்று சொன்னார். ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க, 1 Kings 11:4, அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாய கர்த்தரோடு உத்தமமாயிருக்கவில்லை. யாருடைய இருதயம்? சாலமோனுடைய இருதயம். அவன் உத்தமனாய் நடக்கல. ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பன் எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தான். சாலமோன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடக்கவில்லை. அந்நிய தேவர்கள் மேடவர்களுக்கு மேடைகளை கட்டினான், தூபங்காட்டி பலியிட்டான் என்று 1 Kings 11:7 பார்க்கிறோம். 1 Kings 11:8, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். 2 முறை வான் பண்ணார்.
இருந்தாலும் அவனுஷன் 1000 மனைவிகள் அவன் இருதயத்தை வழிவிலகி போய் சொல்லிட்டாங்க. அதனால தான் அவன் மனுஷன் பாவம் செய்தான். 1 ராஜாக்கள் 11:10 அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். சாலமோன் மேல தேவன் கோபமானார். 1 ராஜாக்கள் 11:11 ராஜ்யபாரத்தை உன்னிலிருந்து விடுங்குவேன் என்று சொன்னார். ஹாலேலூயா. எவ்வளவு ஒரு பேரை பாவம் பாருங்க, பாவம் செய்ததினால. ஹாலேலூயா. விக்கிரகங்களை வணங்கினான், 1000 மனைவிகளை கொண்டான். அதனால கர்த்தர் அவனுடைய ஏன்னா ராஜ்யபாரத்தை அவனிடத்திலிருந்து பிடுங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க, தேவனை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.